Hi friends, welcome to Hot Cuisine Tamil. Merry Christmas to all viewers. In the video, or Christmas special video da. Innikku indha video la or colorful ana super spongy kids favorite cake recipe da paaka porom. Adukku munnala channel la subscribe pannadavanga subscribe button press pannite pakkathula bell icon ay press panni vechukonga. Ippa nama video ku la pogalam. Indha cake na tumbler la da seiya poren. So, நம்ம அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துறலாம். ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு மைதா மாவு மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமா உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். ஒண்ணா mix பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி நான் இத சலிச்சு எடுத்துக்க போறேன். இப்போ இன்னொரு பவுல்ல இந்த கப்ல நான் ஒரு கால் கப் அளவுக்கு ராஸ்பெரி फ्लेவர் கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பால் எடுத்து நல்லா mix பண்ணி வெச்சுக்கணும். இப்போ இன்னொரு பவுல்ல நம்ம மைதா மாவு எந்த கப்ல மெஷர் பண்ணோமோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு பொடிச்ச சக்கரை பவுடர்ட் sugar அது சேர்த்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு கூடவே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் அதையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கிறேன். நல்லா கிரம்பிள் பண்ணி mix பண்ணிக்கணும். Mix பண்றதுக்கு முன்னால பட்டர் வந்து ரூம் टेंपरेचरல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த அளவுக்கு mix பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கலக்கி வச்சிருக்கிற ராஸ்பெரி கஸ்டர்ட் மிக்சரை அதல சேர்த்துறலாம். எந்த फ्लेவர் வேணால நாம சேர்த்துக்கலாம். இந்த फ्लेவர் வந்து நல்லா இருக்கும் pink colorல பாருங்க என்னோட பவுலுக்கு மேட்சிங்கா அந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பவுடர்ட் இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சலிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டி விழாம நல்லா mix பண்ணிக்கலாம். Custard powder ella flavors lin kadaikiradala namma flavor ketha mari endha edhu venal nama seithukalam seithu cake seiyalam. Powder ella seithadukku apprama nalla mix pannirnom. Batter thick ah irundhadna nama paal konja konjama add panni indha mari cut and fold method la adha nalla mix pannidalam. இந்த அளவுக்கு இருக்கணும் பேட்டர். இதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நான் இதல கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா dry nuts கூட நல்லா chop பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதல ஒரு 4 டம்ளர்ஸ் நல்ல oil தடவி வச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் மைதா பவுடரும் சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம mix பண்ணி வச்சிருக்கிற கேக் பேட்டரை இதல பாதி அளவுக்கு ஃபில் பண்ணிரலாம். இப்போ 4 டம்ளர்ஸ்லயும் ஃபில் பண்ணியாச்சு. நான் இதல வந்து ஒரு பிரியாணி pan தான் எடுத்துக்கிறேன். அதுல ஒரு லேயர் மண்ணு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ அதுல ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே நம்ம ஒரு பிளேட் வச்சிட்டு அந்த பிளேட்ல இந்த 4 டம்ளர்ஸையும் பிளேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷத்துல இருந்து 40 நிமிஷம் ஆச்சு எனக்கு குக்க ஆறதுக்கு. கேக் நல்லா வெந்திருக்கு. ஏனா டூத் பிக் சென்டர் வழியா நம்ம உள்ள விட்டு பார்த்தோம்னா க்ளீனா வந்துச்சு. சோ கொஞ்சம் வெளிய எடுத்து ஆற விட்டதுக்கு அப்புறமா நம்ம சைடுஸ்ல கொஞ்சம் கத்தி வச்சு ரிலீஸ் பண்ணிட்டு டம்ளரை கவுத்துனோம்னா இந்த மாதிரி கேக் அழகா வந்து வெளியே விழும். சோ இதுதான் நம்மளோட டம்ளர் கேக். கேக் பேக்கிங் டைம் வந்து ஒவ்வொருத்தருக்கு வேரி ஆகும். எனக்கு வந்து இது 35 நிமிஷம் ஆச்சு. நீங்க ஒரு 20 நிமிஷம் கழிச்சே வந்து டூத்பிக் உள்ள விட்டு செக் பண்ணி பாருங்க. அப்படி குக்க ஆகல க்ளீனா டூத்பிக் வரலனா கூட ஒரு 10 நிமிஷம் விட்டுக்கோங்க. இப்போ நான் இத ஸ்லைஸ் பண்ண போறேன்.
நம்ம டம்ளர்ஸ் வந்து ஈவனாக அந்த பிளேட்டில் ப்ளேஸ் ஆகிருந்துச்சுன்னா இந்த மாதிரி வராது. என்னோடது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக சாஞ்சிருந்ததுனால கொஞ்சம் ஒரு சைடு வந்து லெவல் ஹையாக இருந்தது. ஸோ அதனால தான் அந்த ஷேப் வந்து அப்படி இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னா ஸ்லைசஸ் கேக் வந்துடும். கிட்ஸுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக டூட்டி ஃப்ரூட்டி அண்ட் பிங்க் கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். டேஸ்ட்டும் அமேசிங்காக இருந்தது. வெறும் கஸ்டர்ட் பவுடர் மைதா சுகர் வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சாச்சு. பட்டர் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் ஃப்ளேவர் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. சூப்பர் சாஃப்ட் ஸ்பாஞ்சியாக இருந்தது. ஏன்னா இதுக்கு மேலே நான் கை வச்சு தொட்டேன்னா அப்படியே உதிர்ந்து போகிற அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருந்தது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் யம்மி சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி ராஸ்பெரி ஃப்ளேவர் கஸ்டர்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹாட் கியூசின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.